தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆறு ஐந்து 2024 குருதி வருடம் சித்திரை மாதம் 23 திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதசி. பிற்பகல் 1:25 பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் ரேவதி. மாலை 4:39 பின்பு அசுபதி. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம். சிவராத்திரி திருநாளாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சகாயங்கள் கிடைக்கக்கூடிய நாள், அதாவது விவாதங்கள் இல்லாத சகாயங்கள் கிடைக்கக்கூடிய, சன்மானமும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய, அரசியல் ரீதியான வகையில் மிகப்பெரிய அதாவது அசாத்தியமான பதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆசையால் மட்டுமே ஆதாயம் கிடைக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவங்க பத்மநாத சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஊக்கம் பெருகக்கூடிய நாள், அதாவது 5 இட அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால ஆக்கமும் ஊக்கமும் அதிகரிக்கும். அதன் காரணமாக கடந்த கால தாக்கங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். தனஸ்தானாதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தன வரவுகளும் பண வரவுகளும் மிகுதியாகும். அதன் காரணமாக உங்களுக்கான மதிப்புகள் அதிகமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒப்பு கொள்கிற தோல்வியால் தப்பு வாராது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க ஆறுபடை முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய நாள், அதாவது தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையுது. சில நாட்களில் சொல்லுவாங்க இல்லையா, எந்த நேரத்தில் கடன் வாங்கணுமோ இந்த கடனை திருப்பி செலுத்த முடியல அப்படின்னு கவலைப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்றைய நாளில் வந்து மிதுன ராசியை சேர்ந்தவங்க கண்டிப்பாக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய சூழலை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்டமான சில விஷயங்களை இஷ்டமானதாக மாற்றிக்கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க சண்முகநாத தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மனோபலம் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் மனோகாரகராக இருக்கிறதுனால மனபலமும் மனோ தைரியமும் மன மகிழ்ச்சியும் மிகுதியாகும். உடல் பல சம்பந்தப்பட்டது, வாக்கிங் போகாமல் நடைப்பயணம் போகாமல் உங்களுடைய உடலில் வந்து எதிர்பாராத சுறுசுறுப்பும் உள்ளத்தில் விறுவிறுப்பும் இன்றைய நாளில் மிகுதியாகும். அதன் காரணமாக அதாவது தேவையில்லாத இடர்பாடுகளை தவிர்க்கக்கூடிய சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பய உணர்வு உள்ளவன் சுய முடிவு எடுப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க நந்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்டங்கள் விலகக்கூடிய நாள். அதாவது கடினமான விஷயங்களை சுலபமாக செய்து காட்டக்கூடிய இலகுவான நாளாக இன்றைய நாள் அமைது. நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அரசியலில் அடிமட்ட தொண்டனாக உள்ளவர்களுக்கு உயர்மட்ட பதவி கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்பவரிடம் துணிந்து நிற்கவும் மதிப்பவரிடம் பணிந்து நிற்கவும் கற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க சுவேத விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வல்வினைகள் விலகக்கூடிய நாள். அதாவது வந்த வினையும் வல்வினையும் விலகக்கூடிய நல்லதொரு சூழல் உருவாகும். மருத்துவ உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். விவசாய ஆராய்ச்சி கல்வி மாணவர்கள் புதிய சாதனைகளை அல்லது புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புகழுக்கு மயங்காமல் இருப்பது நல்லது, தவறுக்கு வருந்தாமல் இருப்பது கெட்டது என்பதை மனதில் கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க கும்பேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சோர்ந்து போன வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய நாள். அதாவது கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கலக்கங்கள் விலகக்கூடிய நல்லதொரு விளக்கங்கள் உருவாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக செயல்பட்டு வெற்றியை ஈர்க்கக்கூடிய பக்குவங்கள் மிகுதியாகும். பணிவான பேச்சுக்கள் மூலமாக பண வரவுகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வானிலையை விட அதிவேகமாக மாறுவது மனிதனின் மனோநிலை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீனிவாச பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு நற்காரியங்களில் ஈடுபடக்கூடிய நாள். அதாவது ஷத்காரியம் என்று சொல்லக்கூடிய நற்காரியங்களில் ஈடுபடக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும். சாதாரணமாக பஞ்சர் கடை வச்சுக்கிறவங்க, இரண்டு சக்கர நான்கு சக்கர மெக்கானிக் தொழிலில் உள்ளவர்களுக்கு அல்லது வாட்டர் சர்வீஸ் போன்ற அமைப்பில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, நல்லதொரு ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய, நன்மையான வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேடல்களும் தேவைகளும் மனித வாழ்வுக்கு தேவையானதே என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க தேவி பெரிய நாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். அதாவது கடந்த காலங்களிலே இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்ட உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய ஆதாயங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆசை என்பது நியாயமானது, பேராசை என்பது ஆபத்தானது என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க மங்கள மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாள். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் மறுக்க முடியாத அல்லது மறக்க முடியாத நல் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது. வீட்டு உபயோகப் பொருள் விற்கிறவங்களுக்கு வெகுமானமான தன வரவுகள் கிடைக்கும். பாத்திர கடை வச்சிருக்கிறவங்களுக்கு பண வரவும் மனு தைரியமும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வார்த்தைகளில் உண்மை இல்லாதவன் வாழ்க்கையில் நன்மை இருக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க அங்குஜ கணபதியை வழிபாடு செய்வது நல்லது. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆச்சரியம் அரங்கேறக்கூடிய நாள். அதாவது ஜென்மச்சனி அப்படிங்கிற ஆதிபத்தியம் இருந்துட்டு இருந்தால் கூட ஆச்சரியமான விஷயங்கள் அரங்கேறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். சுக்கர பகவானும் சூரிய பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால அன்புக்களால் சாதிக்க வேண்டிய காரியத்தை வந்து அதிகாரமாக சாதிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புரியாத கவிதையும் களையாத கனவும் நிலையானதல்ல என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க ஒப்பிளையப்பன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தவறுகளை உதறக்கூடிய நாள். அதாவது கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளை வந்து உதறிவிட்டு நல்ல பண்புகளுக்கு நாடி வரக்கூடிய சூழல்கள் உருவாகும். புத்தர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால புத்தர பேர் இல்லாதவர்களுக்கு புத்தர பேர் கிடைக்கும். கடந்த காலங்களில் புத்தர பேர் இருந்து பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவமானத்தின் வழி அழகிய வாழ்க்கைக்கான வழி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை
பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க சுவாமி நாகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு, அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே. ராம்.